சட்டம் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக பேரறிவாளன் அப்படின்ற ஒருத்தவங்களோட கேஸ் வந்திருக்கு. இதில் வந்துட்டு இன்னும் 6 பேர் இன்னும் விடுதலை ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம். மாநில கவர்னருக்கு மாநில சட்டமன்றங்களுக்கு உண்டான அதிகாரங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பேரறிவாளன் வழக்கு. எந்த சட்டத்தையுமே ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பினால் ஒரு முறை திருப்பி அனுப்பலாம், இரண்டாம் முறை அதை வந்து திருப்பி அனுப்பினால் திருப்பி அனுப்ப முடியாது சட்டப்படி. 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா சார், அவங்களோட நிலைமை என்ன, அவங்களும் கண்டிப்பாக என்ன பாலியல் வன்கொடுமை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது முன்னாடியிலேருந்தே இருக்கு. ராமேஸ்வரத்தில் ஒரு பெண்ணை எரிச்சு வன்முறை செய்து அதை எரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சட்டம் வந்து தூக்கு தண்டனை இதுக்கு கொடுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரி, சட்டம் அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது இப்போ உள்ள சூழ்நிலைக்கும் பின்னாடி உள்ள சூழ்நிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் சட்டம் ஒரு மக்களுக்கு, ஒரு சாமானிய மகனுக்கு எவ்வளோ தேவை? சட்டம் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டமும் சரி மற்ற சட்டங்களும் சரி உண்மையிலேயே தேவை தான். அதாவது நம்ம தேசம் வந்து ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றதற்கு பின்னாலே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம், அதாவது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகமா அல்லது அதிபராட்சி முறையா சட்ட மாநில சட்டமன்றங்களா சட்டமன்ற உறுப்பினர்களா இதையெல்லாம் ஒரு ஜனாதிபதி இருப்பாரா இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஒரு அரசியலமைப்பு சட்ட குழு அமைக்கப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்டு அது வந்து நவம்பர் 26 1949 வருடம் அது சமர்ப்பிக்கப்பட்டது. அது வந்து நடைமுறைக்கு வந்த தினம் 1950 வருடம் ஜனவரி 26 அதை தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்த சட்டம் பொதுவாக எதுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா காட்டுமிராண்டித்தனமாகத்தான் இருக்கும். அதாவது பல்லுக்கு பல், கல்ல கண்ணுக்கு கண் எடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னால் 10000 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அப்போ வலியவன் வாழ்ந்து கொள்வான், எளியவன் அப்படியே தாழ்ந்து போவான். அப்போ அது இருக்கக்கூடாது. அதாவது வலியவனுக்கு வந்து ஒரு கொடுமைப்படுத்தினால் எளியவனுக்கு வந்து பாதுகாப்பை கொடுப்பது தான் ஒரு சட்டம், காவல்துறை, மற்ற விஷயங்கள் எல்லாம். அதற்கு தான் சட்டம் தேவை. இல்லைன்னா இவர் ஆள் கூட்டு போய் அதை ஒரு பார்பேரியன் ஆக்ட் மாதிரி, அதாவது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயலை செய்ய வேண்டியிருக்கும். இவர் வந்து ஒரு குரூப்பில் அவரை அடிக்கணும், அவர் வந்து ஒரு குரூப்பில் வந்து இவர் அடிக்கணும், அதெல்லாம் கூடாது. ஒரு தீமையே நடந்தாலும் கூட சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டம். அரசியலமைப்பை சொல்லக்கூடியது அரசியல் சட்டம், அதுதான் அரசியலமைப்பு சட்டம் தான் பிரதானமான சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக பாராளுமன்றத்திலையும் சட்டம் போட முடியாது, மாநில சட்டமன்றங்கள்லேயும் அதுக்கு எதிராக விரோதமாக சட்டம் போட முடியாது. அதுக்கு தான் சட்டம் தேவை. கண்டிப்பாக சார். சட்டம் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக பேரறிவாளன் அப்படின்ற ஒருத்தவங்களோட கேஸ் வந்திருக்கு. இதில் வந்துட்டு இன்னும் 6 பேர் இன்னும் விடுதலை ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம். பேரறிவாளன் கேஸ் அதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பேரறிவாளன் வழக்கில் மாநில கவர்னருக்கு மாநில சட்டமன்றங்களுக்கு உண்டான அதிகாரங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பேரறிவாளன் வழக்கு. ஒரு மாநில சட்டமன்ற நீண்ட காலம் சிறையில் இருக்கார், ஒரு ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனை கைதிகளுக்கோ அவருக்கு ஒரு கருணை மனு கொடுத்தால் அதை பேஸ் பண்ணி ஒரு மாநில சட்டமன்றம் இல்லை, மாநில அமைச்சரவை கூடி ஒரு முடிவெடுத்து கவர்னருக்கு அனுப்பினால் கவர்னர் ஒரு முறை அது பொதுவான சட்டம்தான், அது வந்து இது இந்த சட்டம் மாத்திரம் இல்லை. எந்த சட்டத்தையுமே ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பினால் ஒரு முறை திருப்பி அனுப்பலாம், இரண்டாம் முறை அதை வந்து திருப்பி அனுப்பினால் திருப்பி அனுப்ப முடியாது சட்டப்படி. அவர் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அப்படி நீண்டகால நடவடிக்கை எடுக்காததுனால உச்சநீதிமன்றமே இதில் வந்து நடவடிக்கை எடுப்பதற்காக மீண்டும் போய் கவர்னர்கிட்ட அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கத்திற்கே இந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த அளவில் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னால், முதல்லையே இதற்கு வந்து கருணை மனுவெல்லாம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டிலிருந்து பல முறை கருணை மனுக்கள் போடப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு உரிய தண்டனை கொடுத்துருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான்
என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பா சார். இப்போ அவங்க வந்துட்டு விடுதலை ஆகிட்டாங்க, அவங்க அவர்களுக்கும் அதே இவங்க ஆறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா சார், அவங்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன? அதாவது நியாயம்னா ஏழு பேருக்குமே ஒரே தளத்தில் தான், சேம் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே தளத்தில் இருப்பவர்களை ஒரே மாதிரியாக தான் தீர்மானம் செய்ய வேண்டும். ஒரே கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கு விடுதலை ஆகிறது அப்படின்னு சொன்னால், அதே முப்பது ஆண்டுகள் அவர்களும் சிறையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அதே பிரின்சிபிளை அதே கோட்பாட்டை பின்பற்றி நாம் வந்து விடுதலை செய்வது தான் சரியானதாக இருக்கும். கண்டிப்பாங்க. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக என்ன அப்படின்னு சொல்கிறா, பாலியல் வன்கொடுமை அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது முன்னாடியிலேருந்தே இருக்குது. இதோட சட்டம் அப்படின்றது வந்துட்டு எந்த வகையில் இருக்குது, இதை அதிகப்படுத்தினா, அதாவது தண்டனைகளை அதிகப்படுத்தினா தவறுகள் குறையும், தப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலியல் வன்கொடுமை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதுக்கான சட்டங்கள் என்ன, சட்ட திருத்தங்கள்? சட்டத்தை பொறுத்த அளவில் சட்டமெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதாவது சட்டம் வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் 376வது பிரிவு, தண்டனை சட்டம் 375வது பிரிவு, அந்த ரேப் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஃபினேஷன். 376வது பிரிவு வன் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 354 அவுட்ரேஜ் த மாடஸ்டி ஆஃப் த உமன், அதாவது பெண்களை மானபங்கப்படுத்துதல் அப்படிங்கிறதுல இருக்குது. 509 இருக்குது. அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ள பிரிவுகளை பார்த்தோம்னா சட்டம் வந்து கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை வரையும் கொடுக்கலாம். ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்ற இது. இப்போ இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் ஒரு பெண்ணை வந்து இப்போ ரீசெண்டாக 2-3 நாட்களுக்கு முன்னால் ராமேஸ்வரத்தில் ஒரு பெண்ணை வன்முறை செய்து அதை எரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், சட்டம் வந்து தூக்கு தண்டனை இதுக்கு கொடுக்கலாம். இதுக்கு அதற்கு குறைஞ்சி கொடுப்பதற்கு நான் வந்து தூக்கு தண்டனையை ஆதரிக்கக்கூடியவன். பர்சனலாகவே நான் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய அப்படியே குற்றவாளிகளுக்கு பரிந்து பேசி வாதாடக்கூடிய மக்கள் இன்னைக்கு முற்போக்குவாதிகள்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் அந்த மாதிரி இல்லை. தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கேஸுக்கு தூக்கு தண்டனை இன்னைக்கும் இருக்கணும்னு சொல்லக்கூடியவன். காவல்துறை தான் இதில் வந்து சரியான புலன் விசாரணை செய்து சரியான குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரங்களோடு தகுந்த எவிடன்ஸோடு நீங்கள் வந்து ஆவணங்களோடு அதில் வந்து நிரூபிக்கணும். நிரூபித்தா நிச்சயமாக இந்த மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் நீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை, தகுந்த தண்டனை வழங்க தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாங்க. இதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமீன் அப்படின்னு ஒரு இருக்குது சட்டத்தில். அந்த ஜாமீன்றது ஒருத்தர் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்காகட்டும், ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிற விதமாகட்டும், அது எந்த வகையில் முக்கியம், ஜாமீனோட சட்டங்கள் என்ன? அதாவது பொதுவாக ஜாமீனோ அல்லது முன்ஜாமீனோ கேஸை நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அதாவது ஜாமீன் அப்படின்னு சொன்னால், யார் மேலேயும், உங்கள் மேலேயோ என் மேலேயோ ஒரு வந்து வழக்கு பதிவு செய்தால், காவல்துறை அதிகாரி பிடியாணை வேண்டாத குற்றங்களுக்கு பிடியாணை வேண்டாமலே கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி சிறையில் அடைக்கலாம். அந்த சிறையில் அடைத்தவர்களை அவர்கள் வந்து பிணை போட்டு வெளியில் வராங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் ஜாமீன். முன்ஜாமீன் அப்படின்னு சொன்னால், என் மேலே குற்றம் இல்லை, காவல்துறை அதிகாரி ஏதோ ஒரு பொய் வழக்கு போடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்னை கைது செய்யக்கூடாது அப்படின்னு போடக்கூடிய அந்த மனுவுக்கு பேர் தான் முன்ஜாமீன் அப்படின்னு பேர். இந்த முன்ஜாமீனை வைத்தோ அல்லது ஜாமீனை வைத்தோ வழக்கு தீர்மானிக்கப்படாது. வழக்கு வந்து ட்ரையல் நடக்கும்போது என்னெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் என்னெல்லாம் ஆவணங்களை சமர்ப்பிக்கிறார்கள், என்ன விதமான எவிடன்ஸுகளை கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான், அந்த ஸ்டேட்மெண்ட்டுகளை பொறுத்து அவர்கள் சாட்சியம் அளிக்கின்ற விதம், குறுக்கு விசாரணைக்கு அவர்கள் எந்த விதமாக பதில் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த ஜாமீன் முன்ஜாமீன் வந்து வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கும், அது ஜாமீன் எடுத்துட்டால் அதற்கு பின்னால் ஒவ்வொரு முறையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க காவல்துறை அதிகாரிகள், அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு தடவை ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வழக்கு தன்னை போல நடந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக, அதே மாதிரி அடுத்து ஒரு சாமானியனோட ஒரு கேள்வி அப்படின்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. குண்டாஸ் ஆக்ட்னா என்ன, இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் தவறு பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் எந்த வகையில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது, குண்டாஸ் ஆக்ட்னா என்ன, அது என்ன சட்டம் சொல்லிட்டு வருச்சு? அதாவது ஆக்ட் 14 of 82 அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட சட்டம் தான், குண்டர்கள் பூட்லெக்கர்ஸ் ஆக்ட். இதை பொறுத்த அளவில் பொது அமைதிக்கு எதெல்லாம் மாறுபாடாக, பொது அமைதிக்கு விரோதமாக செயல்பட்டால்
அவர்களை வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கலாம். அதாவது கொலைக்கு வழக்கிலேயோ கொள்ளையடிக்கக்கூடிய வழக்குகள்லையோ அல்லது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க ரோட்டில் தகராறு பண்ணாலோ அல்லது வேறு எந்த விதமான அதாவது லேண்ட் கிராபிங் பண்ணலாம், லேண்ட் கிராபிங் பண்ணாலோ அல்லது பாலியல் வன்முறை செய்தாலோ இந்த மாதிரி அதாவது சாராயம் விற்கலாம், சாராயம் விற்றாலும் அது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்தான். இதையெல்லாம் நம்ம வந்து அது வழக்குகள் வந்து தனியாக நடக்கும். ஆனால் இதை பொறுத்த அளவில் ஓராண்டுக்கு வந்து குண்டர் சட்டத்தை சென்னை மாநகரமாக இருந்தால் கமிஷனருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது போலீஸ் கமிஷனருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தவிர காஞ்சிபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரையும் வேறு சட்டம். அதில் வந்து கலெக்டர் தான் அதில் முடிவெடுக்கணும், இவர் குண்டர் அப்படின்னு முடிவெடுத்தாச்சுன்னா ஒரு வருடத்திற்கு சிறையில் அடைக்கலாம், எந்த வழக்கு விசாரணையும் இல்லாமல் அவரை வந்து சிறையில் அடைக்கலாம். அப்படி சிறையில் அடைத்தாலும் கூட தான் பாதிக்கப்பட்டதாக நினைத்தால் அவர் வந்து உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அந்த குண்டர் சட்டத்தையும் ஹேபியஸ் கார்பஸ் மனு அப்படின்னு அதாவது பிடியாணை அதாவது ஆள்குணர்வு மனு போட்டு அதையும் ரத்து செய்வதற்காக அவர் வந்து முறையிடலாம். அவருக்கு அது வந்து கைது செய்யப்பட்டவருக்கு உண்டான உரிமை. இதை அரசாங்கத்திற்கு உண்டான உரிமை என்ன அப்படின்னு சொன்னால் அவர் மீது இது பொது அமைதிக்கு தொடர்ந்து குந்தகம் விளைவிக்கிறார், மீண்டும் அவர் வந்து மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்செயலில் செய்வார் அப்படின்னு அரசாங்கம் நினைத்தால் அவர் மீது குண்டர் சட்டம் போடலாம். கண்டிப்பாங்க ஐயா. இப்போது அடுத்ததாக என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே சாமானிய மக்கள் ஃபஸ்ட்டு போகிறது சிவில் கேஸா கிரிமினல் கேஸா? சிவில் கேஸ் சார், கிரிமினல் கேஸ் ரெண்டுக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய பாதிக்கப்பட்ட முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். எஃப்ஐஆர் காப்பி வந்துட்டு ஒரு கேஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் காப்பி சப்போஸ் பண்ணலைன்னா அதை ரெக்கவர் பண்ணலாமா, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட சட்டம் என்ன, அது உங்களுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு தீர்ப்புக்கு சரியாவது எந்த விதமான அதாவது எந்த விதமான குற்றச்செயல் நடந்தாலும் அதாவது நம்ம ஒரு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணாலே எஃப்ஐஆர் போடணும்னு கிடையாது, அது வந்து கிரிமினல் நேச்சராக இருக்கணும். ஏதாவது கொடுக்கல் வாங்கல் தகராறாக இருக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஆர் போட முடியாது தான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், சிவில் பிரச்சனையாக இருக்கும், அந்த பிரச்சனைக்கெல்லாம் காவல்துறை எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு மறுக்கலாம். ஆனால் குற்றம் நடந்திருக்குன்னு வச்சுங்க, ஒரு அருவாளை கொண்டு வெட்டுறான் அல்லது அவதூறாக பேசுகிறான் அல்லது ஏதாவது நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறான் அல்லது பக்கத்தில் எங்கேயாவது சாராயம் வைக்கிறான், இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுத்தோம்னா காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொன்னால் அந்த எஃப்ஐஆரை முதல்ல அப்படியே போஸ்டில் அனுப்பணும், அவருக்கே அனுப்பிவிட்டு ஒரு இரண்டு நாட்களுக்கு பின்னால் உயர் அதிகாரிகள் இப்போ இங்கேயே உதாரணமாக எடுத்துக்கணும்னா ஒரு இன்ஸ்பெக்டராக போலீஸுக்கு நம்ம புகார் கொடுக்குறோம்னு வச்சுங்க, அவர் எஃப்ஐஆர் போட மறுக்கிறாருன்னு வச்சுங்க, நம்ம வந்து பாதிக்கப்பட்டோம், நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் நம்மளோட ஆவணங்கள் இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நம்மளுக்கு அருவாள் வெட்டு இருக்குது, இருந்தாலும் கூட அவர் எஃப்ஐஆர் போட மறுக்கிறார் அல்லது நம்மளுடைய ஆவணங்களை ஃபோர்ஜ் பண்ணி ஃபோர்ஜரியாக இன்னொருத்தர் தயாரித்து விற்கிறாரு, அதுக்கெல்லாம் அது வந்து குற்றம்தான். 420 IPC சீட்டிங் கேஸ், அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடணும். அப்போது கொடுக்கல எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொன்னால் உயர் அதிகாரிகளுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கோ அல்லது சென்னை மாநகர கமிஷனருக்கோ அங்கே கிராமங்களாக இருந்தால் எஸ்பிக்கோ சூப்ரண்டா போலீஸுக்கு சரிங்க மாவட்ட கண்காணிப்பாளருக்கு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு புகாரை கொடுத்து விட்டு அப்பவும் நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுங்க, அநேகமாக நடவடிக்கை வந்துடும் அப்பவும் நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுங்க, நீதிமன்றம் மூலமாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு மூலமாக அது எஃப்ஐஆர் போடுவதற்கு உத்தரவு வாங்கலாம். கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடுவதற்கு உத்தரவு போடலாம். அது வந்து அது நிச்சயமாக கிரிமினல் அஃபென்ஸாக இருந்தால் அந்த உத்தரவு கிடைக்கும் நமக்கு, அந்த மேஜிஸ்ட்ரேட்டு நிச்சயமாக உத்தரவு கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு நிச்சயமாக எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவாங்க. இப்போ ஒரு ரோடு போடுற விஷயமாகட்டும், நம்ம ஊருக்கு ஒரு விஷயம் யாராவது ஒருத்தங்க செய்கிறாங்கட்டும், அதில் இருக்கிற சில தவறுகள், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதோட சட்டம் என்ன, இந்த சட்டத்தோட பேஸ் என்ன, இதை வந்துட்டு நாங்கள் யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானிய ஒரு மக்களுக்கு கூட தெரியல தகவல் அறியும் உரிமை சட்டம் அதை பற்றி. ஆமாம், முன்னால் ஒரு ஏதோ ஒரு ஏரியை ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு அல்லது ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ரோடு போடுறாங்க அல்லது ஒரு சத்துணவு கூடம் கட்டுறாங்க பள்ளிக்கூடம் கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய தகவல் எதையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது. எவ்வளோ ரூபாய்க்கு கட்டுறாங்க, யார் ஒப்பந்ததாரர், யார் அதை கட்டுறாங்க, மாநில அரசாங்கத்தினுடைய திட்டமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமாக, ஒரு ஏரி வந்து ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, 100 ஏக்கர் நிலம் ஏரி இருக்கும்,
ஆனால் அதை ஆக்கிரமிப்பு செய்து ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து இப்போ வந்து ஒரு 70 ஏக்கரோ 60 ஏக்கரோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஏரி வந்து மாநில அரசாங்கத்திற்கு பாத்தியம் போய் ஒரு உதாரணமாக இப்போ வீராணம் ஏரின்னு வச்சுங்களேன், வீராணம் ஏரி, அந்த வீராணம் ஏரியில் ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மாநில அரசாங்கத்திற்கு கேள்வி கேட்கலாம், இந்த வீராணம் ஏரியினுடைய முழு கொள்ளளவு எவ்வளவு, எத்தனை ஏக்கர் பரப்பளவு, இப்பொழுது வந்து முழு கொள்ளளவும் கொள்ளளவிலையும் தண்ணீர் தேக்கப்படுகிறதா, ஏதாவது ஆக்கிரமிப்புகள் உள்ளனவா எல்லாத்தையும் கேட்கலாம். அதே மாதிரி ரோடு போடுறீங்க, ஒரு இப்போ இத்தனை கிலோமீட்டருக்கு 15 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறீங்கன்னா எத்தனை தடிமன், அதாவது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் எத்தனை தடிமன் அளவுக்கு ரோடு, முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடை வந்து சுரண்டி விட்டு தான் ரோடு போடணும், ஆனால் அதை செய்யவே மாட்டாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ரோட்டை வந்து சுரண்டி விட்டுட்டு தான் நம்ம வந்து புது ரோடு போடணும். அதை செய்யாமல் என்ன செய்வாங்கன்னா மேலே வந்து அப்படியே ஜல்லியையும் அந்த தாரையும் ஊற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்கலாம், எத்தனை தடிமன், எவ்வளவு 100,000 ரூபா செலவழிக்கப்படுகிறது, எத்தனை 100,000 ரூபா அது ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கப்படுகிறது, இதையெல்லாம் நம்ம மாநில அரசாங்கத்திற்கோ அங்கே உள்ள தாசில் லோக்கலில் வந்து தாசில்தார் வசம் இருந்ததுன்னா தாசில்தார் வசம் கூட நம்ம வந்து கேட்கலாம், அந்த அந்த இதெல்லாம் கேட்கலாம். சில காவல் நிலையங்களில் கூட எஃப்ஐஆர் இல்லாமல் சமுதாய பணிப்பதிவேடு அப்படின்னு சிஎஸ்ஆர்னு சொல்லி ஒரு ரசீது கொடுப்பாங்க, அதுலலாம் யார் மேலேயாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம வந்து அந்த காவல்துறை எந்த ஸ்பெசிஃபிக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும், நம்ம சும்மா அதுக்காக ஒரு கண்காணிப்பாளருக்கோ அல்லது ஒரு டிஜிபிக்கு அனுப்பிச்சோம்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் 2000 காவல் நிலையம் இருக்கும், அவங்க எங்கே போய் தேடுவாங்க, நம்ம பல்லாவரம் காவல் நிலையம், குரோம்பேட்டை காவல் நிலையம்னா அந்த ஸ்பெசிஃபிக் காவல் நிலையத்துக்கு அனுப்பி என் மீது என் மனைவி கொடுத்த புகார் மனு என்ன, அதனுடைய காப்பி அனுப்புங்க, அதனுடைய முடிவு என்ன, இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமாக இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு ரோடு போட்டதில் ஒரு 50 லட்சம் ரூபா அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு வச்சுங்க, ஆனால் அதில் உள்ள தரத்தை பார்த்தா 15 லட்சம் ரூபா தான் பெறுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கே ஊழல் வழக்குகள் நம்ம பதிவு செய்யலாம், ஊழல் வழக்குகள் பதிவு செய்யலாம், உயர்நீதிமன்றத்திற்கு இந்த விஷயத்தை எடுத்துன்னு போகலாம், அவங்க ஒரு அட்வொகேட் கமிஷனரை பார்த்து போட்டு இதில் என்ன தரத்திற்கு ரோடு போடப்பட்டிருக்கிறது, இந்த குளம் வந்து ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பாக இருக்கிறவா அப்படின்னுலாம் உயர்நீதிமன்றத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு இந்த வழக்கை எடுத்து செல்வதற்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ரொம்ப அவசியம். அடுத்ததாக உள்ள கேள்வி, ஒரு தாயா ஒரு என்னோட சகோதரிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி என்னென்னா, பெண்களுக்கான சம உரிமை சட்டம், அவங்களுக்கான டிசிஷன்ஸ், அவங்களோட உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்களையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அது எவ்வளோ முக்கியம்? சிவில்லெல்லாம் முன்னால் வந்து பெண்களுக்கு சம உரிமை கிடையாது, பாத்தியம் கிடையாது அப்படின்னு 1956 வருடமே பார்த்தாச்சுன்னா பெண்களுக்கும் இந்தியாவில் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட அப்பாவினுடைய சொத்துலேயோ அல்லது மூதாதையர் சொத்துலேயோ சரிசமமான அளவுக்கு சொத்து உரிமை எல்லாம் வந்துவிட்டன, சொத்துரிமையெல்லாம் வந்துவிட்டன. இந்த கொடுமைப்படுத்தக்கூடிய சட்டம் இன்னும் சில சமயத்தில் என்ன இருந்ததுன்னா, இப்போ சொந்த வீடு அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுங்க அப்பாவுக்கு, அது கிட்டத்தட்ட மூத்த ஆண்மகனுக்கு தான் கொடுக்குற மாதிரியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பெண்களும் அந்த மாதிரி உரிமைகள் கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சிவில் சட்டங்கள் வந்து விட்டன. கிரிமினல் சட்டத்தை பொறுத்தளவில் ஐபிசிலையும் இருக்குது, நீங்கள் முதலே கேட்ட மாதிரி 376 ஐபிசியோ ரேப்போ அல்லது பெண்களை மாணவங்க படுத்தக்கூடிய இதுவோ 509வது பிரிவோ ஐபிசியோ அதெல்லாம் சிவில்லையும் இருக்குது, இதுலேயும் ஐபிசிலையும். அதே மாதிரி சிஆர்பிசிலையும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டோம்னு வச்சுங்க, ஜீவனாம்சம் 125வது பிரிவு சிஆர்பி குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் அப்படின்னு, அதாவது சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதுலேயும் கூட 125 சிஆர்பிசி மனைவியும் ஜீவனாம்சம் கேட்கலாம், அதே மாதிரி மகளும் 18 வயது வரை ஜீவனாம்சம் கேட்கலாம் ஒரு தந்தையிடம், அதெல்லாம் அடிப்படை சட்டங்கள் தான். சிஆர்பிசிலேயே இருக்குது, ஐபிசியில் சிஆர்பிசியில் இதெல்லாம் அந்த மாதிரி சிஆர்பிசியில் ஒரு ஆர்டர் போட்டு அதற்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சிறையில் கூட வைக்கலாம். அதே மாதிரி இப்பொழுது தற்போது வந்திருக்கக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம்,
இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டும் நேரடியாக கூட நீதிமன்றத்தில் போட வேண்டாம், நீதிமன்றத்தில் போடாமல் அவர்கள் வந்து சமூக நல அதிகாரி என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு அதிகாரி இருக்கின்றார், அவர்கிட்ட கொண்டு போய் புகார் மனுவை போட்டாலே கூட அவங்க வந்து இதில் வந்து குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது, இதில் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை நீதிமன்றத்தில் போட்டு ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுமோ, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க வீட்டை விட்டு துரத்தி விடுறாங்க, அவங்களுக்கு போய் வாழ்வதற்கு மனைவிக்கு வாழ்வதற்கு எங்கேயும் வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் மூலமாக அந்த உரிமையை சமூக நல அதிகாரியே பெற்றுத்தருவார். நீதிமன்றத்தில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டு சமூக நல அதிகாரியே அந்த உரிமையெல்லாம் பெற்று தரக்கூடிய அளவிற்கு அந்த வீட்டில், எந்த வீட்டில் பூந்த வீடுன்னு நம்ம சொல்கிறோமே அந்த வீட்டில் நிரந்தரமாக வசிப்பதற்கு அதையெல்லாம் சமூக நல அதிகாரி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டு அந்த ஆர்டரை வாங்கி தருவாங்க. அதனால் பேசிக் சட்டம் பெண்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. கண்டிப்பாங்க. அதே மாதிரி தேசிய விரோத சட்டப்பிரிவு அதை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த சட்டம் பற்றி அது ஏன் நிப்பாட்டி வச்சுருக்காங்க? அதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் 124A IPC, அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு சட்டப்பிரிவு 124A, இந்த சட்டப்பிரிவு வந்து தன்னுடைய செயலாலும் எழுத்தாலும் பேச்சாலும் யாராவது அரசாங்கத்திற்கோ அல்லது இந்த நாட்டிற்கோ விரோதமாக செயல்பட்டால் அவர்கள் மீது இந்த சட்டப்பிரிவு பாயும். இது வந்து இந்திய தண்டனை சட்டம். இது வந்து பல காலமாக வழக்கு போடுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு இது வந்து வெள்ளக்காரங்காலத்தில் வந்த சட்டம், வெள்ளக்கார ஆங்கிலேயர்களை எதிர்த்து யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க மேலெல்லாம் இந்த சட்டப்பிரிவு பாய்ந்தது, அதனால் இந்த சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க, இன்றைக்கி வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த சட்டப்பிரிவை மட்டும் இந்திய தண்டனை சட்டத்தில் போடல, 1வது பிரிவிலிருந்து 511 செக்ஷன்கள் இருக்கின்றன சட்டப்பிரிவுகள் இந்திய தண்டனை சட்டத்தில், எல்லாமே வெள்ளக்காரம் போட்டது தான். சில சில மாற்றங்களை தவிர, சில சில அமெண்ட்மெண்ட்களை தவிர எல்லாமே வெள்ளக்காரம் போட்டது தான். வெள்ளக்காரம் போட்டது அப்படிங்கிறதுனால அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ 511 செக்ஷனையுமே நீக்கணும். அது வந்து சரியான முறையில்லை. உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து வெள்ளக்காரங்க போட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கெப்ட் இன் அபேயன்ஸ், அதாவது அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், ஒரு சே மாதிரி கொடுத்துருக்காங்க, சே மாதிரி. அது வந்து இப்போ அப்படி 124A வந்து தேசவிரோத சட்டப்பிரிவை நிறுத்தி வைத்தால் அல்லது நாளைக்கு நீக்கினாங்கன்னா நாளைக்கு அதுக்கு அடுத்த சட்டப்பிரிவு 125வது வேஜிங் வார் எகென்ஸ்ட் த கவர்மெண்ட் அல்லது இந்தியா அப்படின்னு இருக்குது. வேஜிங் வார், அரசுக்கு எதிரான போர் தொடுத்தல், அந்த சட்டப்பிரிவையும் அப்போ நீக்குவாங்களான்னு தெரியல. அதற்கு பின்னால் அதாவது நல்ல இதில் கவனிச்சுக்கிட்டே அதுக்கு எதிரான அந்த 125வது IPC பிரிவையும் நீக்குவாங்களான்னு தெரியல. இன்னும் 2 சட்டப்பிரிவுகள் தாண்டி ஐபிசியிலேயே ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காருன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை பிடித்து ஸ்டேஷனில் கொண்டு போய் விடுறாரு, அந்த பாராவோ அல்லது மற்ற கான்ஸ்டபிள்களோ அவர்களை கவனக்குறைவாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த சட்டப்பிரிவுக்குமே அவர் மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கலாம், ஆனால் அவர் மேலே அந்த குற்றத்திற்காக அவர் தவறுதலாக விட்டு விட்டார்னு அவர் மேலே கேஸ் போட முடியாது. ஆனால் இந்த செடிசன் சார்ஜ் இருக்கு பாருங்க, இதில் தேசவிரோத குற்றத்திற்காக ஒரு குற்றவாளி பிடிக்கப்பட்டு அவர் கவனக்குறைவாக விடப்பட்டு விட்டால் ஐபிசி செக்ஷன்லேயே 128 நினைக்கிறேன், 128 CRPC அவர் மீது வழக்கு போட்டு அவர் மீது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரை சிறைப்படுத்தலாம் அவரை. அப்போ இந்த சட்டப்பிரிவுகளெல்லாம் உச்சநீதிமன்றம் நீக்கப்போகிறதா என்று தெரியவில்லை. அதனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த அளவில் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், தேச துரோகம் ஒரு நபர் மீது வழக்கு போட்டால் அரசாங்கம் அதில் முறைவாக போடுகிறதா அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. நீதிமன்றம் வந்து ஒரு பார்க்க வேண்டியது, அரசாங்கம் ஒரு வழக்கு போடுகிறது அப்படின்னு சொன்னால் இவர் வந்து தேச துரோக குற்றம் செய்திருக்கிறாரா அல்லது பொய்யாக புறையப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்து தான் கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகணும். கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகாமல்
ஒட்டுமொத்தமாக அந்த சட்டப்பிரிவியை நீக்கிவிட்டா அப்போ இந்தியாவுக்கு விரோதமாக பேசக்கூடியவர்களெல்லாம் என்ன செய்யறது? இங்கே வாழ்வார்கள், இங்கே சாப்பிடுவார்கள், இங்கே எல்லா வேலையும் நடக்கும், இங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆவான், இங்கே எம்பி ஆவான், ஆனால் தேசத்துக்கு விரோதமாக வேறு நாட்டுக்கு ஆதரவாக பேசுவார்கள். இதையெல்லாம் வந்து ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு அரசாங்கமோ எப்படி சகித்து கொள்ள முடியும்? அதனால் தேச விரோத சட்டம் அந்த சட்டப்பிரிவு 124A ஸ்டே பண்ணியிருக்கக்கூடாது, அதை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரிங்க, அடுத்ததாக ஒரு சாமானிய ஒரு மக்களால் அவங்கள்ட்டேருந்து நான் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி, உங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படின்ற விஷயந்தான். ஒரு 100 ரூபா கொடுத்து ஒருத்தன் பெட்ரோல் வாங்குறான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அவனோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில் இருக்குது. இப்போது ஹெல்மெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இடங்களில் வந்துட்டு ஹெல்மெட்டு கேசஸ் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஓட்டுபவரை தவிர பின்னாடி உட்கார்ந்துருப்பவர் அவரும் வந்துட்டு ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, சாமானியனோட கருத்து என்ன? அதாவது மோட்டார் வெஹிகிள்ஸ் ஆக்டு, மோட்டார் வாகன சட்டப்பிரிவின்படி அவர் வந்து ஹெல்மெட் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டப்பிரிவில் இருக்குது. மோட்டார் வாகன சட்டப்படி அவர் வந்து ஹெல்மெட் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இருக்குது. இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்காங்க பாருங்கள், இப்போ நம்ம வந்து இன்சூரன்ஸு இப்போ கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது நம்ம வந்து மோட்டார் வெஹிக்கிளில் இருந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனாலோ அல்லது கொடுங்காயம் விளைவித்தாலோ நம்ம வந்து காம்பன்சேஷன் வாங்கிறதுக்காக நீதிமன்றத்திற்கு போகிறோம். நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு நிறைய பொருள் செலவாகிறது. அதாவது பொருள் செலவாகிறதுனா என்னென்னா, அவர்கள் வந்து நிறைய காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏறப்பாயிருத்துன்னு வச்சுங்க, 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பொருள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அவங்க உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இந்த வழக்கை எடுத்துகிட்டு போய் இந்த ஹெல்மெட் போடுறத நீங்கள் வந்து கட்டாயமாக்கணும், ஹெல்மெட்டு போட்டால் இவர்கள் உயிரிழப்பு வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால மோட்டார் வாகன சட்டத்தின்படி அவர்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க மோட்டார் வாகன. என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னால், இது மோட்டார் வாகன சட்டத்தின்படி இருந்தாலும் கூட அது வந்து ஒரு அறிவுரையாக கொள்ள வேண்டுமே தவிர, கண்டிப்பாக இவர் வந்து ஹெல்மெட்டு போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. அதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு மோட்டார் இன்சூரன்ஸில் ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் குறைவாக கூட அவர்கள் கொடுக்கலாமே தவிர, அது கூட சரியானதில்லை. அது தனி மனிதனுடைய உரிமை தான். தனி மனிதனுடைய ஒருவர் வந்து சட்டை பனியன் போட்டுக்கொள்ள வேண்டும், ஹெல்மெட்டு போட்டுக்கொள்ள வேண்டும், கண்ணாடி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எப்படி வந்து சொல்ல முடியாதோ, அதே மாதிரி ஹெல்மெட்டு போட்டுக்கொள்வதையும் கூட அது தனி மனித உரிமையாகத்தான். அவருடைய உயிர் அவருக்கு தெரியும், அவருடைய உயிர் சில பேருக்கு தலையில் அப்படியே வேர்வையாக கொட்டும். அவரெல்லாம் எல்லாரையும் 100% வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட்டு போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் எப்படி? ஆனால் சட்டம் வலியுறுத்துகிறது, வேறு வழி இல்லை, அவ்வளோதான் மக சாமானியனுக்கு. கண்டிப்பாக உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதேமாரி ஒரு சாமானியனுக்கு சட்டம் எவ்வளோ தேவை அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் பயனடைவாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ரொம்ப நன்றிங்க. ஓகே, ஒரு சாமானியனுக்கு சட்டம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.